நாம் வெகு விரைவாக நகர்ந்து செல்லும் தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாறுபட்ட பிரச்சனை. அதை தீர்ப்பதற்காக ஓடும் பலர், அடுத்த பிரச்சனை வந்துவிடக் கூடாது என சிலர். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்வது அமைதி எங்கே கிடைக்கும் என்பதில்தான். ஆனால் எங்கு சென்றாலும் சிறு இறைச்சலில் சிக்கித்தான் கொள்கிறோம். ஆம், அப்படி ஒரு இடம் கிடைத்தாலும் நமக்கு போக தோன்றுமா? கண்டிப்பாக அப்படி ஒரு இடம் எங்கு இருக்கிறது என்று கேட்டு அதை தேடித்தான் செல்வோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நம் இதய துடிப்பும் நம் நரம்பில் ஓடும் ரத்தத்தை கூட உணர அளவிற்கு அமைதி ஒரு இடத்தில் இருக்கிறதாம். கேட்கும் பொழுதே சுவாரஸ்யம் கலந்த வியப்பாக இருக்கிறது அல்லவா? அமெரிக்காவில் வாஷிங்டன் மாகாணத்தில் மைக்ரோசாப்ட் தலைமையகம் உள்ளது. அங்குதான் ரெட்மாண்ட் கேம்பஸ் என்னும் இடத்தில் இருக்கிறது உலகிலேயே மிக அமைதியான இடம். கேட்கும் போதே சென்று பார்த்து விடலாம் என்ற ஒரு ஆர்வம், அந்த அமைதியை அரை மணி நேரமாவது சென்று அனுபவித்து விடலாம் என்ற ஒரு உத்வேகம் நமக்குள் ஊடுருவுகிறது அல்லவா? ஆனால் இதில் திகைப்பூட்டும் தகவல் என்னவென்றால், இதில் அதிகபட்சமாக 45 நிமிடம் இருந்து ஒருவர் மட்டும்தான் சாதனை செய்துள்ளார். அதற்கு மேல் அரை நொடி கூட தாக்கு பிடிக்க முடியவில்லையாம். உலகிலேயே மிக அமைதியான இடம் என்று கின்னஸ் சாதனையில் இடம் பிடித்த அந்த இடத்தை அமைதிதானே, இருந்து விடலாம், அதுதான் வேண்டும் என்று பலர் ஆர்வத்துடன் அங்கு சென்றனர். ஆனால் இருக்கும் அமைதியும் தொலைத்து அங்கிருந்து தெரித்து ஓடினார்கள். ஆம், அதுதான் குவைட் சாம்பர் என அழைக்கப்படும் அமைதி இடம். அனிசோலிக் சாம்பர் என்பதை வைத்து 6 அடுக்குகளாக பிரித்து கான்கிரீட் எக்கும் என்னும் ஸ்டீல் வைத்து கட்டப்பட்டு சத்தத்தை அடக்குவதற்காகவும் பைபர் என்பதையும் உபயோகித்து தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டதாம். அதிலும் ஒரு ஆச்சரியமே, அதை கட்டி முடிக்க 1.5 வருடங்கள் ஆகிவிட்டதாம். மேலும் ஏன் இப்படி ஒரு இடம் கட்டினார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் தான் தெரிகிறது. அதை மைக்ரோசாப்ட் நிறுவனம் தங்கள் கண்டுபிடிக்கும் புதிய கருவிகளின் ஒளிகளை, அதாவது சவுண்ட் டெஸ்டிங் ஆகியவற்றை மிக துல்லியமாக கணக்கிடுவதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் அந்த குவைட் சாம்பர். நாம் கேட்கும் ஒளிகளை, அதாவது சப்தத்தை, டெசிபல் என்னும் முறையை கொண்டுதான் கணக்கிடுவார்கள். சாதாரணமாக நாம் உரையாடும் போது 60 டெசிபல் போதும். அதுவே ஒரு இலை உதிர்வதை ஒளிக்கணக்கீடு செய்தால் அது ஒரு 10 டெசிபல் கீழே தான் இருக்கும். ஆனால் குவைட் சாம்பர் உள்ளே -9.5 டெசிபல் தான் இருக்குமாம். அதனால் தான் அங்கு உள்ளே செல்பவர்கள் நிலைத்தடுமாறி நிற்கக்கூட முடியாமல் போகிறது. ஒரு சில மணித்துளிகளில் அவர்கள் இதய துடிப்பின் சப்தம், நரம்பினுள் இரத்தம் பாயும் சப்தம், ஏன் அசையும் பொழுது எலும்புகளின் சப்தம் என இது போன்று சிறு சப்தம் கூட நேரம் செல்ல செல்ல 16 மடங்கு அதிகமாக சப்தம் கேட்க ஆரம்பித்து விடுமாம். இது போதாதென்று இல்லாத கற்பனைகள் எல்லாம் செய்து பயத்தின் உச்சகட்டத்திற்கு போய்விடுவார்களாம். ஆம், நாம் எங்கேதான் அமைதி இருக்கிறது என்று தேடி திரிந்தாலும் அப்படி ஒரு அமைதி அதிகமாகும் பொழுது ஏற்படுகிற பயமும் பாதிப்பையும் உணரும் பொழுது உண்மையாகவே இருக்கின்ற அமைதியும் சிதைந்து போகிறது. இதை போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தினவாசல் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்யுங்கள்.